إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أنبار ده سهودر غلي ثلاثة الأصول إنر نول مون راوذ أدي بدياه ركن நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் என்கின்ற பாடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். சென்ற பாடத்திலே நபி அவர்களை பற்றிய சில செய்திகளை பார்த்தோம். அவர்களுடைய மதீனா வாழ்க்கை, அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை எத்தி வைத்தார்கள் என்ற விடயங்கள் போன்ற விடயங்களை பார்த்தோம். இன்றைய பாடத்திலே மூலநூலிலே மூலநூல் ஆசிரியர் சொல்வதை நாங்கள் பார்ப்போம். நபி அவர்களை பற்றி இன்னும் சில தகவல்களை சொல்கின்றார்கள். பஅஸஹுல்லாஹு இலன் நாஸி காஃபா, அல்லாஹு தஆலா அனைத்து மனிதர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறான். ஒரு கூட்டத்துக்கு மட்டுமல்ல, குறைஷிகளுக்கு மாத்திரமும் அல்ல, அரேபியர்களுக்கு மாத்திரமும் அல்ல, அனைத்து மனிதர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வஃப்தரத அல்லாஹு தஆத்தஹு அலா ஜமீஇ ஸகலை, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, நபி அவர்களை ஸகலை அல் ஜின் வல் இன்ஸ், மனிதர்களும் தான் ஜின்களும் இந்த இரண்டு பேருமே கட்டாயமாக வழிபட வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கும் நபி அவர்களை பின்பற்றுவதை அல்லாஹு தஆலா கட்டாயமாக்கி இருக்கின்றான். والدليل قوله تعالى آذارم الله تعالى وليكوتر يا أيها الناس إني رسول الله إليكم جميعا من ذرقره نان انقل أني بركم رسول آخر أنفى فتركرين إن نبيه النبي صلى الله عليه وسلم أورغل سلو ماري الله تعالى قرآن إليه فنتركن دار எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மனிதர்களுக்கும் ரசூலாக இருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு பிறகு, அவர்கள் நபியாக வந்ததற்கு பிறகு, யகூதிகளோ நசாராக்களோ என்ன சொல்ல முடியாது, நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிறோம் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிறோம், அவர்கள் கொண்டு வந்த சரியான மார்க்கத்தில் இவர்கள் இருந்தாலும் அவர்கள் நபி அவர்களுடைய வருகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்துக்கு இறுதி நபி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதற்கு பிறகு எனக்கு பிறகு ஒரு நபி வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித்தான் இருக்கிறார்கள். எனவே நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இருக்கின்றார்கள், இறுதி நபியாக இருக்கின்றார்கள். அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வேதம் ஷரியத் அதற்கு முன்னால் வந்த எல்லா ஷரியத்தையும் மாற்றிவிட்டது. எனவே அவர்களுக்கு பிறகு அனைவருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். இதற்கு ஆதாரமாக எங்களுக்கு பல விடயங்களை குறிப்பிடலாம். உண்டு அல்லாஹு தாலாவுடைய கூற்று, யா ஐயோல் யா அஹ்லல் கிதாப் குல் யா அஹ்லல் கிதாப் தஆலவ் இலா கலிமத்தி ஸவா இன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வ லா நுஷ்ரிக பிஹி ஷைஅ. நபிக்கு அல்லாஹு தாலா சொல்கின்றார், நபியை நீங்கள் கூறுங்கள், யா அஹ்லல் கிதாப் வேதக்காரர்களே, யஹூதிகளே நசாராக்களே, தஆலவ் இலா கலிமத்தி ஸவா இன் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே சமமாக இருக்கின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் வாருங்கள், நாங்கள் ஒரு ஒற்றுமைப்படுவோம். ஒரு விடயத்து என்ன, அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர நாங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, வல அனுஷரிக்க பிஹிஷையா, அவனுக்கு யாரையும் நாங்கள் இணையாக்கக்கூடாது. எனவே அல்லாஹு தஆலா வேதக்காரர்களை இவ்வாறு கூறி அழைக்குமாறு கூறுகின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்குடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் கூற வேண்டும். அப்படி கூறினால்தான் அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள், மூமீன்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் நபியை நிராகரித்தவர்களாக காபிர்களாகத்தான் இருப்பார்கள். அதேபோன்று நபி அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யஸ்மஉ பி யஹூதியுன் வலா நஸ்ரானியுன் ஸும்மா லா யுஃமினு பி இல்லா கான மின் அஹ்லி நார். எந்த ஒரு யஹூதியாக இருந்தாலும் நஸ்ரானியாக இருந்தாலும் என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை ஈமான் கொள்ளாமல் இருந்தால் அவர் நரகவாசியாக இருப்பார். என்னுடைய ஆத்மா யார் மீது, யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹு மீது சத்தியமாக என்று நபி அவர்கள் சத்தியமிட்டு சொல்கின்றார்கள். எனவே நபி அவர்களுடைய வருகைக்கு பிறகு யாராக இருந்தாலும் அவர்கள் நபி அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டால்தான் அவர் மூமினாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா இடத்தில் அவருடைய ஈமான் அங்கீகரிக்கப்படும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது.
நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் வேண்டுமானால் வேறு அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேதங்களை பின்பற்றி ஒருவர் இருந்து வருவாரேயானால் அவர் பிரச்சனை இல்லை, அவருக்குரிய கூலி அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஆனால் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர் கட்டாயமாக இறுதி வேதத்தை, இறுதி தூதரை பின்பற்றியே ஆக வேண்டும். அடுத்ததாக நூல் நூலாசிரியர் சொல்கிறார், வ அக்மல் அல்லாஹு பிஹி தீன், அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்துவிட்டார். நபி அவர்களுக்கு பிறகு மார்க்கத்தை பூர்த்தி செய்வதற்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நபி அவர்கள் தான் இறுதி நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலமாகவும் வஹி மூலமாகவும் தெரிவித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எத்தி வைத்து விட்டார்கள். நபி அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டான். அதற்கு ஆதாரம் தலீலு கவுலுஹு தஆலா அல் யௌமா அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகும் அல் இஸ்லாம தீனா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், உங்கள் மீது என்னுடைய நிஅமத்தை, என்னுடைய அருளை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ ரழீது லகும் அல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபி அவர்களுடைய இறுதி காலத்தில் இறக்கப்பட்ட ஒரு வசனம் இது. எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்பதை பிரகடனப்படுத்தியிருக்கிறார். எனவே அதற்கு பிறகு யாரும் மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் நுழைவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் பிதாத்வாதிகளுக்கு தெளிவான பதில் இருக்கிறது. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நபி அவர்கள் சொல்லாத, செய்யாத, நம்பிக்கை கொள்ளாத விடயங்களை செய்து கொண்டும் சொல்லிக்கொண்டு நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். எனவே அது அவர்களுக்கு மறுப்பு இருக்கிறது. நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது, புதிதாக நாம் எதையும் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். நபி அவர்களுடைய மௌத்துக்கான ஆதாரம் குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறார் நபியை பார்த்து, இன்ன கமையத்துன் இன்ன உமையத்துன், நபியை நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள், காபிர்களும் மரணிப்பார்கள், அனைத்து மனிதர்களும் மரணிப்பார்கள். சும்ம இன்னக்கும் யோமல் கியாமத்தி இந்த ரப்பிக்கும் தஹ்தஸிமூன், பிறகு நீங்கள் மறுமை நாளையிலே, கியாமத்துடைய எழுப்பப்படுகின்ற அந்த நாளையிலே உங்களுடைய ரப்பிடத்திலே வாதித்து கொண்டிருப்பீர்கள், முரண்பட்டு கொண்டு இருப்பீர்கள். அல்லாஹு தஆலா சரியான தீர்ப்பை அந்த நேரத்திலே கூறுவான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள். பல ஆதாரங்கள் இருக்கின்றன. நூலாசிரியர் ஒரு ஆதாரத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இணைய விடயங்களை நாங்கள் அடுத்த பாடத்திலே தொடர்ந்து படிப்போம். வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.